அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. ஆண் மகவு பெற. ஆம்பளை பிள்ளைன்றது வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே வாரிசுன்னு ஒன்று வரணும். இந்த காலத்தில் சொல்லலாம், நம்ம வந்து பேசலாம், பொம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பிள்ளை வேற இல்லைன்னு எல்லாருமே சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கும் ஆண் மகவு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுக்காக அபிராமி அந்தாதியில 65வது பாடல். ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமணங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இரு மூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளினி செய்த வல்லபமே. இந்த பாட்டில் அபிராமி பட்டர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீ ஒரு கா சிவபெருமானை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒரு காலத்தில் சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா மன்மதனை கண்ணால் எரிக்கிறாரு. ஏன்னா அவரோட தவத்துக்கு இடையூறாக இருந்தார் அப்படின்றதுக்காக மன்மதனை எரிச்சிடுறாரு. அப்படிப்பட்ட சிவபெருமானையே அவருக்கே வந்து ஆறு முகங்களோட பன்னிரு கரங்களோட முருகப்பெருமான், அழகே வடிவான முருகப்பெருமானை பெறக்கூடிய சக்தியை நீ எப்படி கொடுத்த, உன் அன்பை என்னன்னு சொல்றதுமா அப்படின்றாரு. தவமே கண்ணும் கருத்துமா இருந்த எம்பெருமானையே ஒரு குழந்தைக்கு தகப்பனாக்குனியே எப்படி அப்படின்னு கேட்குறாரு. சிவபெருமானுக்கு ஒரு மகன் உண்டாக்கி கொடுத்த நீ எங்களுக்கும் ஒரு மகனை உண்டாக்கி தருவ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நாம இந்த பாடலை மனனம் பண்ணலாம்.